தமிழ் சினிமாவில் பல சென்டிமெண்ட் இருக்கு மாதிரி நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய சென்டிமெண்ட் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு சென்டிமெண்ட் சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு நடித்தா அந்த படம் ஓடாது. மீறி போனால் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு வந்தால் மட்டும்தான் அந்த படம் ஓடும். அப்போ உதாரணம் மூன்று முகம், இப்போ உதாரணம் ஜெயிலர் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது எல்லாத்தையும் மீறி இன்னொரு சென்டிமெண்ட் இருக்குது, அதுவும் ஃப்ளாப் சென்டிமெண்ட்டு. என்ன அப்படின்னா, ரஜினிகாந்தோட படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படம் ஓடாது, ஃப்ளாப் தான் ஆகும்னு. இதற்கு 80s 90s நிறைய உதாரணங்கள் இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அவர் கதை திரைக்கதை எழுதி நடித்த வள்ளி அப்படிங்கிற படம் ஆகஸ்டில் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் மிகப்பெரிய தோல்வி படம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக மிகப்பெரியவில் எதிர்பார்க்கப்பட்ட பாபா படம், படையப்பா அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் பாபா படத்தில் வந்து 3 வருஷம் கேப் நடித்தார். அந்த படம் பார்த்திங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு தோல்வி படம், அவர் நஷ்டத்தை திருப்பி கொடுத்தாரு. ஸோ ரஜினியே ஒரு தோல்வியை கண்டு பயப்பட்டார்னா அது இந்த பாபா பட தோல்வி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கேப் போட்டு பார்த்து பார்த்து நிறையா படங்களை பார்த்து நிறைய கதைகளை கேட்டு அதுக்கப்புறம் தான் பி வாசுகளை சொல்லி ஆப் த மித்ரா அப்படிங்கிற கன்னட படத்தோட ரீமேக்கான சந்திரம் கீழே நடித்து அந்த படத்தை ஹிட் ஆகினாரு. ஸோ அதே பி வாசு கூட்டணியில் நடித்த இன்னொரு படம் தான் குசேலன். சந்திரமுகில் இருந்த வடிவேலு, நயன்தாரா, பி வாசு எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் குசேலன் படம் ஆகஸ்ட் மாதம்தான் ரிலீஸ் ஆச்சு, அட்டர் ஃப்ளாப்பு. அதை வாங்கிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப மோசமான நிலைமைக்கு போனதாக அப்போலாம் தகவல் இருந்துச்சு. நிறைய பேர் சூசைட் கூட அட்டன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலாம் பேப்பர்லேயே வந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்தளவுக்கு குசேலன் அட்டர் ஃப்ளாப்பு ஆகாஷ் மசோலிஸு. ஸோ நான் சொன்னது வள்ளி, பாபா, குசேலன் இந்த 3 படங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ரஜினி படங்கள் எல்லாமே ஆகாஷ் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ இந்த ஜெயிலர் படத்தோட ரிலீஸ் டேட் ஆகஸ்ட் 10 அப்படி சொல்லும் போது எல்லோரும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பித்தாங்க. குறிப்பாக ரஜினி ரசிகர்களை கூட ஆகஸ்ட் மாதம் சரியில்லையே, கொஞ்சம் தள்ளி போகலாம் இல்லை முன்னாடி வரலாமே அப்படிங்கும் போது. ஆனால் இப்போது பயப்பட்டது மாதிரி எதுவுமே நடக்கலை. ஜெயிலர் படம் வந்து யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல வெற்றி படம் ஆயிடுச்சு. ஸோ ரஜினியோட படங்கள் ஆகஸ்ட் ரிலீஸ் ஆனால் தோல்வி அடையும் அப்படிங்கிற அந்த ஃப்ளாப் சென்டிமெண்ட்டை தூள் தூளாக அடித்து நொறுக்கி இருக்கு நம்ம ஜெயிலர் படம் அப்படின்னே சொல்லலாம்.